ஒரு தேவ மனுஷன் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சில சூழ்நிலையில இருக்க கூடாத இடத்துல நீ இருக்கிறாயே அதுதான் ஆவிக்குரிய நித்திரை. We have to be very careful. அவன் நித்திரை அடையாத இருக்கணும், ஆவிக்குரிய நித்திரை அடையாத இருக்கணும்னா அவன் வாழ்க்கையில ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நான் சின்ன உதாரணத்தை கொடுத்துட்டு போறேன். ஆவிக்குரிய நித்திரை என்ன தெரியுமா? ஒரு தேவ வல்லமை பெற்ற ஒரு மனுஷன் தான் இருக்கிற இடம் எது என்று அறியாமல் நிக்கிறானே, அதான் ஆவிக்குரிய நித்திரை. A man who is anointed, a man who is seeking God, a man is a saved person, a believer. Sometimes a believer stands in a place where he is not supposed to be. Amen. That is a spiritual sleep. ஒரு தேவ மனுஷன் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சில சூழ்நிலையில இருக்க கூடாத இடத்துல நீ இருக்கிறாயே அதுதான் ஆவிக்குரிய நித்திரை. We have to be very careful. Amen. Hallelujah. சிம்சோன் தேவ வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்றவன். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அவன் மேல் இறங்குவார். தேவ வல்லமை அவன் மேல் இறங்கும் பொழுது 1000 பேரை கொல்லுவான். ஒரே ஒரு கழுதை இந்த ஒரு தாடை எலும்பு எடுத்து பல பலஸ்தீனர்ல கொண்டு போறான். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குவார். அப்படியே ஒரு கையில ஒரு சிங்கத்தை அப்படியே கிழிச்சு போடுறான். சிம்சனை கண்டா பட்டணமே அழுது. நம்ம பார்க்கிற படத்துல பார்க்கிற சிம்சன் வேதத்துல இருக்கிற சிம்சன் அல்ல. சாம்சன் ஒரு சினிமா எடுத்தான். சின்ன வயசுல என்ன கொண்டு போய் காமிச்சாங்க. அவன் பார்த்தா யாரும் பாடி பில்டர் மிஸ்டர் யூனிவர்ஸ் மாதிரிக்கிறான். அவன் தான் சாம்சன். ஏன்னா பைபிள் படிக்காத வசனத்தை அறியாதவன் வசனத்தை பெட்டி எடுத்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சினிமா எடுக்கிறவன், சினிமா மாதிரி எடுத்தா தான் சினிமா ஓடும். பைபிள் சினிமா கிடையாது, பைபிள் சத்தியம். ஹல்லேலூயா. எல்லா பலஸ்தீனர்களுக்கும் ஆச்சரியம் சிம்சனை பார்த்தா. வை சிம்சன் நம்ம நினைக்கிற மாதிரி இப்படி இப்படி பெருசு பெருசா அந்த மசில் எல்லாம் தூக்கிக்கணும் அப்படி இப்படி நடக்கிற ஆள் இல்ல. அவன் சாதாரணமா இருப்பான், சாதாரண மனுஷன் எல்மோன் தோலமாக்குற மாதிரி தான் இருப்பான். கர்த்தர்கள் ஆவியானவர் அம்மல இறங்குவார். இறங்கின உடனே அவன் 1000 பேர் அடிப்பான். இதுதான் பெலிஸ்தீர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவன் ஒரு பெரிய 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 ஒரு தோல் பட்டையும் பயங்கரமான ஒரு ரூபமும் ஒரு கோலியாத்து மாதிரி இருந்து அவன் அடிச்சானா யாருக்கும் சந்தேகம் வராது. பலங்கிற அடிக்கிறான்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்னன்னா இவனுடைய பலத்தின் ரகசியம் என்ன? இவன் சாதாரணமா இருக்கிறானே, இவன் எலும்பு தோலமா இருக்கிறானே, நம்ம மாதிரி தான் சாதாரண நம்ம சோல்ஜருங்க. இவன் இன்னும் சாதாரணமா இவன் சோல்ஜரோ எங்கேயோ போய் ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் கூட எடுக்காதவன். ஆனா இவனுக்கு இவன பலம் வந்து இத்தனை பேர் அடிக்கிறானா, இவனுக்கு இந்த பலம் எங்கிருந்து வந்தது கண்டுபிடிக்கிறான். சிம்சனுடைய தவறு என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகமும் கர்த்தர் கொடுத்த அந்த பலத்தையும் அவன் காப்பாற்றிக் கொள்ளவில்லை. ஏன்? சிம்சனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை. சிம்சன் அழைக்கப்பட்டவன், சிம்சன் தேவனால் பயன்படுத்தப்பட்டவன். முழு வேதத்துல சிம்சன் ஜெபித்தான் என்று எங்கேயுமே எழுதப்படவில்லை. எப்பொழுது சிம்சன் ஜெபிக்கிறான்? அவனுடைய மாம்சிக கண்கள் பிடுங்கப்பட்ட பிறகு அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. Hallelujah. Once he become blind, once he was totally lost his strength, then he was bounded. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பலத்தை இழந்து கண்ணை இழந்து அவனை அடித்து அவமானப்படுத்தி சங்கிலியால் கட்டி மாவரிக்க வைக்கும் போது அவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய நித்திரையில சிம்சன் இருக்கிறான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேலுக்கு தலையாய் வைக்கப்பட்ட நீதிபதியாய் இருந்தவன். அவன் தலையை ஒரு வேசியின் மடியில வைத்து தூங்குகிறான். என்றைக்கு தலையாய் இருக்கிறவன் தலையாய் இருக்கிற இடத்தில் இல்லையோ, என்றைக்கு தலையாய் இருக்கிறவன் வேசியின் மடியிலே தன் தலையை வைத்து தூங்குகிறானோ, அன்றைக்கு அவன் தலைமையில் இருக்கிற அபிஷேகம் பாதிக்கப்படுகிறது.
அவன் தலையில இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. அவன் தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் எடுத்து சொல்லிவிட்டான். காரணம் என்ன? ஒரு நித்திரை தெளிந்த பிறகு இதோ பெலிஸ்தியர்கள் வருகிறார் என்று சொன்ன உடனே அவன் எழுந்து பழைய மாதிரியே செய்ய பார்க்கிறான், பலம் போய்விடுகிறது. ஆவிக்குரிய நித்திரை ஒரு ஆபத்தை கொண்டு வருகிறது.